வெல்கம் டு அவர் சேனல். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற சின்ன சின்ன ரன்னுமே வந்துட்டு பின்னாடி பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். நேற்று சிராஜ் செஞ்ச இந்த விஷயம் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேரால் வந்துட்டு விமர்சிக்கப்பட்டு இருக்கு. உண்மையாலுமே நிறைய பேர் வந்துட்டு சிராஜ் மேலே வந்துட்டு ஏகப்பட்ட மதிப்பு வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன், ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப டென்ஷனாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு. அந்த விஷயம் அப்படிங்கிறது அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன தான் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்தியாவோட பி டீம் சி டீம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன பசங்களை வச்சுதான் இந்த மாதிரி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சிக்கர் தவான் தலைமையிலான இந்திய அணி அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். இந்த ஒரு அணியை வச்சுட்டு நேற்று வந்துட்டு எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரேயா சையர் சூப்பரான ஒரு சதம் அப்படின்னு சொல்லணும். அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா இசான் கிஷனும் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணாரு, நல்லா அடிச்சு கொடுத்தாரு. என்ன கொஞ்சம் ஹண்ட்ரடை மிஸ் பண்ணிட்டாரு, அதுதான் டீமுக்கு வருத்தம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி பவுலிங் போடும்போது ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சிராஜ் அப்படிங்கிறத பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா ரொம்ப நேரமாக விக்கெட் எடுக்க அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல. ஸோ அந்த இடத்துல விக்கெட்டும் போகாமல் நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பில்ட் ஆயிருந்துச்சு. பிரஷர் அப்படிங்கிறது இந்தியன் டீம் மேல இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பிரஷர்ல தான் இருப்பாங்க. சின்ன பசங்க தான், சிராஜும் கொஞ்சம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வளர்ந்து வர பிளேயர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல டெலிவரி அப்படிங்கிறது வந்துச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் நல்லா போட்டிருந்தா அந்த இடத்துல விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குமே சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் வந்த பால் எடுத்து ஒரு ரன்னே போயிருக்க கூடாத அந்த பால் எடுத்து ஸ்டெம்ப்ல த்ரோ பண்ணி நான் ஸ்டைக் ரெண்டுக்கு அப்புறம் அது ஒரு ஃபோர் போய் அந்த இடத்துல ஒரு நாலு ரன் கொடுத்துட்டாங்க. சிக்கர் தவான் பார்த்துட்டு டென்ஷன் ஆகல, பிகாஸ் அவர் வந்துட்டு கூலான ஒரு கேரக்டர் தான். சின்ன பசங்க தான், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்துருப்போம் ஏகப்பட்ட ஃபீல்டிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது இருந்துச்சு. ரெண்டு கேட்ச் அப்படிங்கிறத ட்ராப் பண்ணாங்க, ரவி பிஷ்ணா ஈஸி கேட்ச் ட்ராப் பண்ணாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிருந்தாலும் அவர் டென்ஷன் ஆகல, இந்த மேட்ச்லேயே டென்ஷன் ஆகல. ஆனால் அம்பையர் கிட்ட போய் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எப்படி நீங்கள் பவுண்டரி கொடுக்கலாம், இதுக்கெடுக்கு பவுண்டரி கொடுத்தீங்க, அதுதான் வந்துட்டு நான் சும்மா த்ரோ பண்ணி வச்சுனா அது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை அது வந்துட்டு ஃபோராக தான் கணக்காகும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டையே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்துட்டு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அவர் வந்துட்டு பொறுமையாக இருந்திருக்கலாம், அவர் இன்னும் வளர்ந்து வர பிளேயர் தான், அவரோட பேரை வந்துட்டு எடுத்துக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஏகப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது அவர் மேலே இருந்துச்சு, இன்னும் இருக்கு, ஏகப்பட்ட பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்தாதான் ஸோ ஃபியூச்சரில் நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ட்விட்டரில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.